வணக்கம். இதில் 10 ஏக்கர் நாற்று இருக்குது, பாருங்கள் இவ்வளோ வடிவாக ரெடியாக இருக்கிறாருன்னு சொல்லி. 10 ஏக்கர் நாற்றும் வந்து நாங்கள் ஸ்கந்தபுரத்தில் நடப்போகிறோம். 10 ஏக்கர் நாற்று நடையக்குள்ளே இதுண்ட உண்மையான எக்கனாமிக் அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொன்னால், சாதாரணமாக 22-23 மூட விளைகிற நெல்லில் நாற்று நெல் நிலத்தில் ஒன்று இதை நாங்கள் நாட்ட போகிறோம். இப்போ 20-30% விளைச்சல் அதிகரிப்புன்னு சொல்லக்குள்ளே 1 ஏக்கருக்கு கட்டாயம் 5 மூட அவரேஜாக கூட தான் பெற, நாங்கள் 5 மூட அவரேஜாக கூட விளையும்னு பார்க்கலாம். அப்போ இந்த 10 ஏக்கருக்கும் இந்த விவசாயிக்கு 50 மூட கூட விளையணும். விளையகள் அது இந்த எக்கனாமிக் அவுட்புட்டை பாருங்கள். அவர் 10 ஏக்கரில் கிட்டத்தட்ட 12 ஏக்கர் 13 ஏக்கர் விளைச்சல் எடுக்க போகிறார். அதோடு இவற்ற வளமையான செலவு வந்து 1:35, 1:40, 1:50 முடிய போகுதுன்னு சொன்னால், இப்போ இவர்கிட்ட டிராக்டர் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் தான் இந்த செலவு. டிராக்டர் எல்லாம் வெளியில் இருந்து ஹயர் பண்ணி பிடிச்சி அடிக்கல, இவருக்கு அதன் செலவு இன்னும் கூட தான் முடியும். இப்போ இவர்கிட்ட எல்லா டிராக்டரும் இருக்கேக்குள்ளே நான் கணக்கு பார்த்து சொல்கிறேன். இதில் இவர் பாவிக்க போகிற கிருமி நாசினிகள், பூச்சி நாசினிகள், மற்றது ஃபங்கஸ் நாசினிகள்ன்ற தேவைப்பாடு இல்லாததால் அதுண்ட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி செலவு வந்து பெருமளவு, அதாவது கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அமௌண்ட்டில் சொல்ல போனால் 1:50 முடியக்குள்ளே இந்த முறை விவசாயத்தில் 1:20, 1:25 தான் இவருக்கு ஏக்கருக்கு முடிய போகுது. இப்போ 10 ஏக்கர்லேயும் அதுலேயும் ஒரு சேவிங் வரும், 50 மூட எக்ஸ்ட்ராவாக விளையும். அப்படி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இதுண்ட பொருளாதார வெளியீடு எக்கனாமிக் அவுட்புட் நான் சொன்னதுலேருந்து விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். 10 ஏக்கரில் 15 ஏக்கரில் அடைகிற லாபம், இதை சாதாரண விவசாயி 15 ஏக்கரில் 16 ஏக்கரில் அடைகிற லாபத்தை இந்த மாடலில் செய்கிற விவசாயி வந்து 10 ஏக்கரில் அடைய போகிறார். அதோடு மிக முக்கியமாக இப்போ நாங்கள் எல்லோரும் வெப்பம்னு கழிச்சு கொண்டிருக்கோம். மிக முக்கியமான கருத்து, எங்கள்கிட்ட எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனையே தண்ணி பற்றாக்குறை இருக்குது. 10 ஏக்கர் நெல்லும் இவர் கிட்டத்தட்ட 7 ஏக்கர் சாதாரணமான விவசாயம் செய்கிறவர் 7 ஏக்கருக்கு எடுக்கிற தண்ணியில் இவர் 10 ஏக்கரும் செய்து முடிப்பார். இப்போ அங்கே தண்ணி தட்டுப்பாடும் நீக்கப்படுது, தண்ணியின் தேவைப்பாடு குறைக்கப்படுது. இப்போ இனிமேல் வருங்காலத்தில் எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரே சாய்ஸ், அதாவது ஒரே தெரிவு, இந்த முறையான தொழில்நுட்ப ரீதியான விவசாயங்களை கைக்கொள்றதாக தான் இருக்க முடியும். வெறுமனே மரம் நடுங்கோன்னு சொல்லி மட்டும் வெப்பத்துக்கு கதைக்கிறத பார்க்குறோம். பிளாஸ்டிக் எரிக்காதுங்கன்றதும் அதுக்குள்ளே வரணும், பிளாஸ்டிக் அதுக்குரிய முறையில் அகற்றுங்கோன்றதும் வரணும். நவீன தொழில்நுட்பங்களை பாவித்து நாசினியலை குறைச்சி அதுகள் எல்லாம் உலக வெப்பமாதலுக்கு செல்வாக்கு செலுத்துது. அப்போ எல்லாத்தையும் குறைச்சி நாங்கள் அடுத்த கட்ட விவசாயத்துக்கு போய் விவசாயியும் நல்லா இருக்கணும், உலக வெப்பமயமாதலும் குறைக்கப்படணும்ன்றதை நோக்கி போய்க்கல. இவ்வாறான தொழில்நுட்பங்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் எல்லா விவசாயிகளையும் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள, அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இரணமடுவை பொறுத்தவரையில் நாங்கள் 1% நாங்கள் இப்போ நாட்டு நடுகிறோம். இரணமடுவின் ஒட்டுமொத்த ஏக்கர் இந்த முறை கொடுத்தது 15,000 ஏக்கர்னு சொன்னால் நாங்கள் 150 ஏக்கர் நாங்கள் இந்த முறை நாட்டு நடுகிறோம். அடுத்த 3 வருடத்துக்குள்ளே நாங்கள் 50 ஏக்கர் போக வேணுமென்று சொன்னால் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து நாங்கள்லாம் நடணும் இல்லை, எங்கள்கிட்ட டெக்னிக்கல் அட்வைஸோட அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்கல் அட்வைஸோட 50% போகணும் அடுத்த 3 வருஷத்துக்குன்ற ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். அது உங்கள்கிட்ட பகிர்தலில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு வச்சிருப்போம். நன்றி.